ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் கில்பட் டைம்ஸ் தி பாய்ஸ் அப்படிங்கிற அமெரிக்கன் டிவி ஷோ பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இப்போ வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாருமே அதை தமிழில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இந்த பாய்ஸ் அப்படிங்கிற டிவி ஷோவில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸை பேஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வராங்க பொதுவாக சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னா எல்லாருமே மறைஞ்சி தான் வாழ்வாங்க மற்ற யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் டிசி அண்ட் மார்வல் யூனிவர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் மோஸ்ட்லி மறைஞ்சி தான் வாழ்வாங்க மக்களுக்கு தான் யார் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க ஆனால் இந்த பாய்ஸ் அப்படிங்கிற டிவி சீரீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே செம்ம ஃபேமஸாக இருப்பாங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேமஸாக ஒரு செலிபிரிட்டிக்கு ஈக்குவலாக இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் இந்த பாய்ஸ் அப்படிங்கிற டிவி சீரீஸில் இவங்க எடுத்துகிட்டு வராங்க வாட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் இந்த சூப்பர் ஹீரோஸை லீட் பண்ணுறாங்க இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் பிளாக் நாய் குயின் மேவ் ஏ ட்ரெயின் டிரான்ஸ்லூசன்ட் ட டீப் அண்ட் ஸ்டார் லைட் அப்படின்னு ஏழு சூப்பர் ஹீரோஸை இவங்க லீட் பண்ணுறாங்க இந்த சீரீஸை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்பொழுது இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பை பர்த் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிறக்கும் போது இவங்களுக்குலாம் இந்த பவர்ஸ் இருந்தது இவங்கெல்லாம் கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஒரு சில எபிசோடு தாண்டி நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும் காம்பவுண்ட் வி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக தான் இவங்க எல்லாருமே சூப்பர் ஹீரோஸாக மாறி இருப்பாங்க அதாவது இவங்க சூப்பர் ஹீரோஸாக பிறக்கலை உருவாக்கியிருக்காங்க இந்த காம்பவுண்ட் வி பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டஜெனிக் ட்ரக் இதை வாட் இன்டர்நேஷனல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் யாருக்கெல்லாம் போடுறீங்களோ அவங்களுடைய எபிலிட்டிஸ் அண்ட் பவர் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கு போடுறீங்க அப்படின்னா அவனுக்கு வித்தியாசமான பவர்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹியூமனுக்கு பொறுத்தது தான் இப்போ உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பவர் வரும் எனக்கு போட்டால் எனக்கு வித்தியாசமான பவர் வரும் ஸோ எல்லாருக்குமே ஒரே பவர் வராது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ மார்வலில் சூப்பர் சோல்ஜர் சீரம் பார்த்துருப்பீங்க நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு போட்டிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது அங்கே சூப்பர் சோல்ஜர் சீரம் அப்படின்னா இங்கே காம்பவுண்ட் வி இந்த இன்ஜெக்ஷனை ஒருத்தருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவங்கள மியூட்டேட் பண்ணோம் மியூட்டேட் பண்ணி அவங்களுடைய எபிலிட்டிஸ் அண்ட் பவர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அவங்கள ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்றும் ஸோ இந்த செவன் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோ டீமில் ப்ளாக் நொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படியே நம்ம பேட்மேன் மாதிரியே அவுட்ஃபிட்லாம் போட்டுகிட்ருப்பார் இந்த கேரக்டரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இந்த செவனில் பார்த்தீங்கன்னா இவரை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க ஹோம் லேண்டர் அண்ட் குயின் மேவெலாம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் நொயரை விட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான் பட் அவங்களெல்லாம் பற்றி பேசாமல் ஏன்டா இவனை பற்றி பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சஸ்பென்ஸ் ஆன எப்படி சொல்றது ஒரு மர்மமான கேரக்டர் இவர் யாரு இவருடைய முகத்தை ஏன் காமிக்கல இவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னமும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு பிளாக் நோயர் அப்படிங்கிற சூப்பை பத்தி தான் நாம பார்க்க போறோம் என்னது சூப்பா தக்காளி சூப்பா மட்டன் சூப்பா சிக்கன் சூப்பா இவன் சொல்ற மாதிரி சூப்பு இல்லைங்க ஆக்சுவலாக இந்த பாய்ஸ் டிவி சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸை சூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல சூப் தான் அங்கே சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப ரேரா வரும் சூப்பர் ஹீரோவை சூப் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க ஸோ இந்த பிளாக் நோயர் அப்படின்ற கேரக்டரோட பவர்ஸ் எபிலிட்டிஸ் வீக்னஸ் பத்தி தான் நாங்கள் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மற்ற சூப்பர் ஹீரோஸை நீங்க பார்க்கும்போதே இவருக்கு ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்குப்பா இவர் வேகமா ஓடுறா இருப்பா இவர்கிட்ட ஆக்வாமேன் பவர் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம் இந்த பிளாக் நோயர்கிட்ட என்னதான் இருக்குன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல ரொம்பவும் மர்மமான ஒரு கேரக்டர் செவன் அப்படின்னு சொல்லப்படுற சூப்பர் ஹீரோ டீம்ல நம்ம பிளாக் நோயரை சொல்லுவாங்க பட் காமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் நோயர் நம்ம ஹோம் லேண்டரோட டேரக்ட் க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம் லேண்டர் ஓவரா சீன் போட்டால் அவனை கொள்றதுக்காக தான் இந்த பிளாக் நோயரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த பாய்ஸ் டிவி சீரீஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் அவுட் ஆகும் நம்ம பில்லி புட்சர் தான் கண்டிப்பாக இந்த ஹோம் லேண்டரை கொலை பண்ண போறாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் காமிக்ஸில் அப்படி நடக்கலை ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஓகேவா காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லேண்டரை கில் பண்ணது நம்ம பிளாக் நோயர் தான் ஆமாங்க லேண்டரை கில் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்டவர் தான் இந்த பிளாக் நோயர் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லேண்டரை நம்ம பிளாக் நோயர் கொன்னுடுவார் இந்த பிளாக் நோயரை நம்ம புட்சர் கொன்னிடுவார் செம்மையாக இருக்கும் காமிக்ல பட் இது ரொம்ப சீக்ரெட் சீசன் ஃபோர் அண்ட் சீசன் ஃபைவ்க்கான ஒரு ஸ்பாய்லர் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் யாருக்கிட்டயும் சொல்லிடாதீங்க ஸோ இந்த பிளாக் நோயரை பார்த்தீங்கன்னா நம்ம புட்ச செல்லமா நிஞ்சா கண்ட் அப்படின்னு சொல்லுவார் இந்த நிஞ்சா கண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பவர்ஸ் இல்லைங்க கம்மி தான் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு டியூரபிலிட்டி அப்படின்னு ஒரு நாலஞ்சு விஷயங்கள் தான் இருக்கு நாலஞ்சு விஷயம் இருந்தாலும் இவரோட பவர்ஸ்லாம் வேற லெவலில் இருக்குங்க சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பிளாக் நோயிருக்கு நல்லாவே இருக்குங்க செம்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஹோம்லேண்டரோட டேரக்ட் லோன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பவர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் பட் இந்த டிவி சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா பிளாக் நோயோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நமக்கு காமிக்கலைங்க ஒரு சில இடத்துல நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிமிக்கோ கூட சண்டை போடுவார் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் நம்ம ஸ்டார் லைட் கூட சண்டை போடுவார் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் பார்க்கலாம் அண்ட் நம்ம சூப் டெரரிஸ்ட் நகீப் கூட சண்டை போதும் பார்த்தீங்கன்னா அவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கலாம் ஸோ கம்பேர்ட் டு அதர் சூப்பர் ஹீரோஸ்

ஹோம் லேண்டர் அண்ட் மேவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து சூப்பர் ஹியூமன் பார்த்தீங்கன்னா கூட பிளாக் நோய்க்கு வேற லெவல்ல இருக்குங்க ஒரு நார்மல் ஹியூமனோட கம்பேர் பண்ணீங்கன்னா இவருடைய டியூரபிள் உண்மையாகவே எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் சேம் நம்ம கெமிக்கோ அண்ட் நகீப் கூட சண்டை போடும்போது இவருடைய டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது இல்லாம நம்ம புட்சரோட ஆன்ட்டி அந்த ஜூடி இருக்காங்கல்ல அந்த ஜூடியோட வீட்டில் பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடக்கும் அதாவது இவர் வருவார் சொல்கிறாரு இவர் அட்டாக் பண்றதுக்காகவே நம்ம பாய்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் தாண்டி வந்து கெத்தாக நிற்பார் ஸோ இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அவருடைய டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும் சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் நோயர் மற்ற சூப்பர் ஹீரோஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருந்தாலும் வெல் இவர் கொஞ்சம் ஸ்பீடா தாங்க இருக்காரு பிகாஸ் ஒரு சில சீன்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது பொழுது பிளாக் நோய் ரொம்ப ஸ்பீடா இருக்காரு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிவி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம மதர்ஸ் மில்க்கு ஒரு வார்த்தை சொல்லுவார் பிளாக் நோய் ஒரு காருக்கு ஈக்குவலா வேகமா ஓட முடியும் அப்படின்னு சொல்லுவார் உண்மையாவே அது சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு தாங்க நம்மளால் காருக்கு ஈக்குவலாக வேகமாக ஓட முடியாது பட் அவரால் ஓட முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சூப்பர் பவர் தானே சூப்பர் ஹியூமன் ஹீலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்ம பிளாக் நோயிருக்கு ஹீலிங் சூப்பராகவே இருக்குங்க சின்ன காயங்களாக இருந்தால் ஒரு சில மணி நேரங்கள்லையும் பெரிய காயங்களாக இருந்தால் ஒரு சில நாட்கள்லையும் இவருக்கு ஹீல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையாவே நல்ல ஹீலிங் தாங்க மற்ற சூப்பர் ஹீரோஸோட கம்பேர் பண்ணும்போது இவரோட சூப்பர் ஹியூமன் ஹீலிங்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிச்சிருக்காங்க இந்த டிவி சீரீஸ்ல ஸோ இந்த பவர்ஸ்லாம் எல்லாம் இல்லாமல் இவர்கிட்ட பெயின் சப்ரெஷனும் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இவருக்கு வலியே தெரியாது ஆமாங்க இந்த டிவி சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வலிச்சா மாதிரியே காமிச்சிக்க மாட்டார் அந்த சூப் டெரரிஸ்ட் நம்ம நக்கீப் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டெட்டோனேஷன் பண்ணுவார் பார்த்தீங்களா வேற லெவலாக இருக்கும் பட் அதுக்கப்புறமா அசால்ட்டாக எழுந்து நிற்பான் சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் முகத்திலயும் செஸ்லயும் பயங்கரமா அடிபட்டிருக்கோம் அதெல்லாம் ஒரு பெயினாவே தெரியாம இந்த எழுந்த அப்படின்னு நிப்பாரு நம்ம பிளாக் நோய்க்கு நிறையவே இருக்குங்க வழியே தெரியாத ஒரு சூப்பர் ஹீரோ இந்த பவர்லாம் இல்லாமல் இல்லாம இவர்கிட்ட ஒரு சில எபிலிட்டிஸும் இருக்குங்க அதுல ஒரு முக்கியமான எபிலிட்டி அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இவர் கைத்தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சோ ஹேண்ட் டு ஹேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் நோயரை டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டங்க இந்த டிவி சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க கூட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் பண்ணுவார் யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம பேட்மேன் போலவே இந்த டேகர்ஸ்லாம் நல்லாவே த்ரோ பண்றாரு லாங் ரேஞ்ச் எனக்கு தெரியல இந்த டிவி சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்ல பார்த்தீங்கன்னா இந்த டேகர்ஸ்லாம் நல்லாவே த்ரோ பண்றாரு ஸோ இவர்கிட்ட த்ரோயிங் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஸோ இந்த பவர்ஸ் அண்ட் இந்த எபிலிட்டிஸ்லாம் இல்லாமல் இல்லாம இவர் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் பைலட் அப்படின்னும் சொல்கிறாங்க பைலட் அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கூடவே நல்ல மியூசிக் ஸ்கில்ஸ் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எஸ் இந்த டிவி சீரிஸில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மியூசிக் ஸ்கில்ஸை நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு ஸோ ஃபைனலாக ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த நோயரோட வீக்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு வரும் பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாமே காப்பி தான் அடிச்சிருக்காங்க ஹோம் லேண்டர் குவீன் மேவ் ட்ரெயின் எல்லாமே காப்பி தான் இந்த ஒரு விஷயத்தையாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம் இந்த பிளாக் நோயரோட முக்கியமான வீக்னஸ் என்ன அப்படின்னா ட்ரீ நட்ஸ் ட்ரீ நட்ஸா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இவருடைய முக்கியமான வீக்னஸே ட்ரீ நட்ஸ் தான் ஏதாவது ஒரு ட்ரீ இவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னா இவருக்கு அலர்ஜி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க ஹோம்லேண்டரோட டைரக்ட் லோனை நீங்கள் ஒரு பாதாம் கொட்டையை வச்சு டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரிப்பு தான் வரும் ஸோ இந்த ட்ரீ இவர் எடுத்துக்கிறாரு சாப்பிட்றாரு அப்படின்னா இவருக்கு அலர்ஜி ஏற்படும் அதால் இவருக்கு அனஃபிளாட்டிக் ஷாக் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த ஷாக் அவருக்கு ஏற்படும் போது எபி ஷாட் இவருக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் பேஸிக்காக இந்த ட்ரீனட்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து அலர்ஜி இருக்கோ அவங்களுக்கு அந்த டைமில் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்க சொல்லி சொல்லுவாங்க அதே பேசிக்கான லாஜிக்கான ஒரு வீக்னஸை தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதே எபிபென் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனை இவருக்கு போடுற மாதிரியும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன்ஸ் இந்த எபிபென் பென் ஷார்ட் இவர் எடுத்துக்கல அப்படின்னா இவருடைய பிரெயினுக்கு சிவியராக ஒரு டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவருடைய முக்கியமான வீக்னஸ்ஸே ட்ரீ நட்ஸ் தான் இதை வச்சு தான் இவர் நீங்கள் டிஃபீட் பண்ண முடியும் இதுதாங்க இந்த பிளாக் நோய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் அவருடைய பவர்ஸ் எபிலிட்டிஸ் வீக்னஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இது மாதிரி வேற ஏதாவது கேரக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடலாம் ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் ஏன் இந்த பிளாக் நோய்ரோட ஃபேஸை நமக்கு காமிக்கவே இல்லை லைட்டாக பார்த்தோம் முகம்லாம் எரிஞ்சு போயிருந்தது டெட்பூலோட ஃபேஸ் மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் இப்போ வரைக்கும் அவருடைய ஃபேஸ் ஏன் காமிக்கலை அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ரீசன் இருக்கோங்க நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க நம்ம புட்சருக்கு ஒரு பிரதர் இருக்கான் அவன் பேரு லென்னி அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா இந்த பிளாக் நோயர் தான் லென்னி அப்படின்னு நமக்கு சொல்ல வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா நம்ம மதர்ஸ் மில்கோட அப்பா அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு பிளாக் நோயர் யார் அப்படிங்கறத ரிவீல் பண்ணுவாங்க ரிவீல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிளாக் நோயர் எதுக்காக உருவாக்கப்பட்டாரு அப்படிங்கிறதையும் ரிவீல் பண்ணுவாங்க ஸோ பிளாக் நோயர் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு மர்மமான ஒரு கேரக்டர் தாங்க இதை என்றைக்கு ரிவீல் பண்ணுறாங்களோ அந்த எபிசோடு அந்த சீசன் பத்துக்கிட்டு எரியும் ஸோ தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் ஹாவ் குட் டே